வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது எனக்கு திருமணமாகி இருக்கவில்லை. 23 அல்லது 24 வயது இருக்கும். சிஏ முடித்து விட்டேன், வேலைக்கும் சேர்ந்து விட்டேன். அன்று வீட்டிற்கு 18-19 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்திருந்தாள். வரதட்சணை கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த நேரம் அது. பெண்கள் திருமணத்திற்காக அதிக நாட்கள் காத்து கொண்டிருந்த காலகட்டம். வீட்டிற்கு வந்த அந்த பெண் என் சகோதரியிடம் ஆண் வர்க்கத்தை பற்றி மட்டமாக பேசி கொண்டிருந்தார். நான் வாயை வைத்து கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். நான் சொன்னேன், நான் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வரதட்சணை என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. என் திருமணத்திற்கு நான் வைக்கப் போகும் ஒரே நிபந்தனை அதுதான் என்று சொன்னேன். உங்கள் மாதிரி நல்ல மனசு யாருக்குன்னா வரும் என்று அந்த பெண் என்னை பாராட்டப் போகிறாள் என்று கனவு கொண்டிருந்த பொழுது அவள் என்னை பார்த்து கோபமாக கத்தினாள். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான், பேசினா மட்டும் போதுமா என்ற ரீதியிலே பொறிந்து தள்ளிவிட்டாள். நான் தோண்டிவிட்டேன். அடுத்த நிகழ்வு. என் தாயும் தந்தையும் சுமார் 20 வருடங்களாக புடவை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். என் தந்தை ஒரு குறிப்பிட்ட வணிகரிடமிருந்து நிறைய புடவைகளை வாங்கி விற்று கொண்டிருந்தார். அன்று என்னை அந்த வணிகரிடம் காரில் அழைத்து போகுமாறு கேட்டுக்கொண்டார். அப்படியே செய்தேன். ஏன் என்னை அந்த வணிகரிடம் அழைத்து போகிறார் தந்தை? என் மனதில் இருந்த கேள்விக்கு தந்தை பதில் சொன்னார். என் பையன் ஆடிட்டுன்னு சொன்னால் ஒரு கெத்தாக இருக்கும்ல, நான் சாதாரண ஆளுன்னு அந்தாலும் நினச்சிடக்கூடாது இல்லை. அந்த சைக்காலஜி எனக்கு புரியவில்லை, ஆனால் எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த நபரை பார்த்தோம், மரியாதையாக வரவேற்றார், காஃபி வாங்கி கொடுத்தார். அப்பா பெருமையாக சொன்னார், என் பையன் சிஏ, மதுரையிலேயே பெரிய ஆடிட்டராக இருக்கான். அந்த வணிகருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அவர் சொன்னார், ஆடிட்டருங்க எல்லாருமே ஒரு வகையில் திருடனுங்க தான், என்ன சொல்கிறீங்க சார் என்று என்னையே பார்த்து கேட்டார். முதல் முறையாக பார்க்கிறோம் என்று கொஞ்சமாவது நாகரீகமாக பேச தெரிந்திருக்க வேண்டாமா? அவர் என்னை திருடன் என்று சொன்னால் பரவாயில்லை, என் தொழிலில் இருப்பவர்கள் அனைவரையும் திருடர்கள் என்று சொன்னால்? எனக்கு சுர் என்று கோபம் வந்துவிட்டது. நான் கத்தினால் ரசாபாசம் ஆகிவிடும். ஒன்றும் பேசாமல் இருப்பதும் பாவம். தொழிலை அவமதித்தவருக்கு பதிலடி கொடுக்காவிட்டால் தொழிலுக்கு மரியாதை இல்லை. ஆனால் நான் தப்பாக பேசி அந்த மனிதர் கோபமடைந்து அதனால் என் தந்தையின் தொழில் பாதிக்கப்படுமோ? என் தந்தையை திரும்பி பார்த்தேன். அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. பாவம், அவரால் என் பக்கமும் பேச முடியவில்லை, அவர் பக்கமும் பேச முடியவில்லை. நான் கோபத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சிரித்தபடியே சொன்னேன், ஆடிட்டுருங்க எல்லாருமே திருடங்கன்னா சார், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அந்த வணிகர் அதிர்ந்து விட்டார். என்ன சார் செய்யறது, அந்த மாதிரி ஆளுங்களோட பழகிறதுனால அவங்க குணமே வந்துருச்சு. இப்போ உங்கள் ஆடிட்டர் உங்களோட நெருங்கி பழகுவார் இல்லையா, அப்போ உங்களுக்கு இருக்கிற திருட்டு குணம் கொஞ்சத்து கொஞ்சமாவது அவருக்கு ஒட்டிக்கும் இல்லையா என்று சொல்லிவிட்டு செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விட்டேன். பல நிமிடங்கள் கழித்து என் தந்தை வந்தார். சரியான மூக்கொடைப்புடா, அந்த ஆளுகிட்ட அப்படி தாண்டா பேசணும். அதன் பின் காரில் இருவருமே மௌனமாக இருந்தோம். அடுத்த சில நாட்களிலேயே என் தந்தை அந்த வணிகரிடம் சரக்கு கொள்முதல் செய்வதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி கொண்டார். என் பையனை மட்டமாக பேசினவன்ட்டு நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அடுத்த நிகழ்வு. 40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை சாப்பாட்டு இடைவேளை. அன்று யாருடனோ பேசி கொண்டிருந்து விட்டு 1:05 சீட்டிற்கு வந்தேன். வந்தவுடன் என்னுடைய மேலதிகாரி என்னை கூப்பிட்டு அனுப்பினார். மணி இப்போ 1:05 தெரியும்ல, லஞ்ச் இன்டர்வல் 1 மணி வரைக்கும் தான், ஆஃபீஸில் எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் என்று தொடங்கி காட்டு கூச்சல் போட்டார். எனக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் பார்த்து கொண்டவருக்கு நேரத்திற்கு வர வேண்டும் என்று சத்தம் போட தார்மீக உரிமை இல்லை. நான் முடிவு செய்துவிட்டேன். அடுத்த 1-2 மாதங்களில் அந்த வேலையை விட்டுவிட்டேன். மேலே கண்ட 3 நிகழ்வுகளும் சின்ன சாம்பிள்கள் தான். இதைப்போல் என் வாழ்க்கையில் 1000 நிகழ்வுகள்.
என்மேல் எந்த தப்பும் இல்லாத போதும் எந்த காரணமும் இல்லாமல் இல்லாத போதும் நான் காயப்பட்டேன், என்னை புண்படுத்தினார்கள். இரண்டாவது நிகழ்வில் நான் பதிலடி கொடுத்தேன். முதல் நிகழ்வில் சம்பந்தப்பட்ட பெண்ணை நான் வெறுக்கத் தொடங்கினேன். மூன்றாவது நிகழ்வில் அந்த அதிகாரிக்காக அந்த நிறுவனத்தோடு எனக்கு இருந்த தொடர்பை ஒட்டுமொத்தமாக துண்டித்து கொண்டேன். நான் காரணமில்லாமல் காயப்பட்டது இந்த மூன்று நிகழ்வுகளில் மட்டுமில்லை, மீண்டும் சொல்கிறேன், 300,000 நிகழ்வுகளில், 3 கோடி நிகழ்வுகளில் நான் காயப்பட்டிருக்கிறேன். பல சமயங்களில் எனக்கு நெருக்கமானவர்களே என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள். என்னால் அவர்களுடைய அர்த்தமில்லாத குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. உள்ளூர அழுதிருக்கிறேன். பலரை நான் மனதார சபித்திருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கை போன போக்கை பார்த்தால் நான் சபித்தது பலித்து விட்டதோ என்று பயந்து இருக்கிறேன். அதற்காக வருந்தியும் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் இந்த 63 வயதில்தான் ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. பலரும் தங்களுடைய வாயால் பேசவில்லை, தங்களுடைய காயங்களால் பேசுகிறார்கள். அவர்கள் வாய் பேசவில்லை, அவர்கள் மற்றவரிடம் வாங்கிய காயங்கள், பட்ட ரணங்கள் பேசுகின்றன. ஆம்பளைங்களே அப்படித்தான் என்று சொன்ன அந்த பெண்ணுக்கு உள்ளூர என்ன காயம் இருந்ததோ பாவம். எந்த ஆண்மகன் அவளை வரதட்சணைக்காக நிராகரித்தானோ தெரியாது. இல்லாவிட்டால் பெண்களுக்கு ஆதரவாக பேசும் என்னை காயப்படுத்துவானேன்? பாவம், அந்த பெண் தன்னுடைய 35வது வயதிலே புற்றுநோய்க்கு பலியாகிவிட்டாள். அவள் மனதில் என்னென்ன காயங்கள் இருந்தனவோ எனக்கு தெரியாது. ஆடிட்டருங்க எல்லாம் திருடங்க தான் என்று என்னை சாடியவர் தன்னுடைய ஆடிட்டரால் இல்லை வேறு ஆடிட்டரால் பயங்கரமாக ஏமாற்றப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஏமாந்த காயத்திலிருந்துதான் அன்று அவர் அப்படி அர்த்தமில்லாமல் பேசியிருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளாத நான் சூசகமாக அவரையே திருடன் என்று சொல்லிவிட்டேன். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962 போர் நடந்தது. அப்பொழுது பள்ளியில் படித்து கொண்டிருந்த எங்களுக்கெல்லாம் சீனாக்காரர்கள் மேல் பயங்கர வெறுப்பு. ஐச்சக்க ஐ அறப்படினை சீனாக்காரன் தலையில தீய பத்தி வை என்று கோரஸாக பாடுவோம். சீனர்கள் எல்லோருமே தீயவர்கள் என்று எங்களுக்கு தோன்றியது. பின்னால் பல சீன அறிஞர்கள் எழுதிய புத்தகத்தை படித்து அந்த நினைப்பு தவறென்று உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அன்று சீனர்கள் எல்லாம் வில்லன்களாக தோன்றினார்கள். அதேபோல் தன் ஆடிட்டரால் ஏமாற்றப்பட்ட அந்த வணிகருக்கு ஆடிட்டர்கள் எல்லாம் திருடர்களாக தென்பட்டதில் ஆச்சரியமில்லையே. அவருடைய காயம் ஆழமாக இருந்தது, அதனால் அவரால் அதை மறைக்க முடியவில்லை. உங்களிடம் ஒருவர் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் என்றால் அவர் தன் இதயத்திலிருந்து பேசுகிறாரா இல்லை அவர் பட்ட காயங்களிலிருந்து பேசுகிறாரா என்பதை கவனியுங்கள். உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டாம். ஐயா, நீங்கள் பேசுவது சரியில்லை, இந்த ரீதியில் பேசினால் என்னால் தொடர்ந்து பேச முடியாது என்று விலகிச் சென்று விடுங்கள். அப்படியும் காயப்படுத்துதல் தொடர்ந்தால் அந்த உறவை அறுத்து விடுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அந்த மனிதரை வெறுக்காதீர்கள், அவரை சபிக்காதீர்கள். அவர் மனமறிந்து தவறு செய்யவில்லை, அவர் வாய் பேசவில்லை, அவர் பட்ட காயங்கள் பேசுகின்றன. இதைவிட முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. யாரிடமாவது நீங்கள் கடுமையாக பேசும் பொழுது உங்கள் காயத்திலிருந்து பேசுகிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். உங்கள் காயங்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அதனால் உங்கள் காயங்களின் வலி குறையாது, இன்னும் கூடத்தான் செய்யும். அலுவலகத்தில் மேலதிகாரியிடம் கண்ணா பின்னாவென்று பேச்சு வாங்கும் கணவன் வீட்டிற்கு வந்ததும் உப்பு பெறாத காரணத்திற்காக தன் மனைவியை திட்டுவது என்பது காயத்திலிருந்து பேசுவதுதான். அந்த கெட்ட பழக்கத்தை இந்த கணத்தோடு நாம் எல்லோருமே விட்டொழித்து விடுவோம். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.